மற்ற பத்து பேருக்கு சொல்லுங்க இந்த மாதிரி. சாரி சாரி மாப்பே, சாரி சாரி சாரி, கொடுங்க கொடுங்க. உங்களுக்கு தெரியுங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பல்வேறு வகையில் இந்த கோவிட் பரவாமல் தடுக்க முயற்சி எடுத்து 12 இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் டீம் ஒவ்வொரு பணிக்காக நியமித்து, அது மாவட்ட ஆட்சியர்கள் நாள்தோறும் மருத்துவ சுகாதாரத்துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கோம். தற்பொழுது இந்த லாக்டவுன் நேரத்தில் 144 உத்தரவு, அதை பொதுமக்களுக்கு கொண்டு செல்வது, அதே மாதிரி அத்தியாவசிய பணிகள் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து நம்ம மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் ஒர்க்கில் நம்ம பல்வேறு பணிகளுக்கிடையே வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் நிர்வாகத்துறையை பொறுத்தவரை அந்த விழிப்புணர்வு, அந்த தொடர்ந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தது, குவாரண்டைனில் செய்ய வேண்டியவங்களை குவாரண்டைன் கொண்டு செல்வது போன்ற மிக முக்கியமான பணி. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த வகையில் தான் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான முயற்சியாக நம்ம மன்மு அமைச்சர் தலைமையில் நம்ம அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி திரு அதுல்ய மிஸ்ரா சாரோட முன்னிலையில் நம்ம எஸ்டிஆர்எஃப் தற்பொழுது வேறு பேரிடர் இருக்கும்போது அந்த ரிலீஃப் எல்லாம் போங்க, அந்த விழிப்புணர்வுக்காக தொடர்ந்து நம்மளை மீறி வரவங்க எதுக்கு வராங்க, என்ன கடைபிடிக்கணும், மன்மு முதலமைச்சரோட உத்தரவுகளை பொதுமக்களுக்கு செல்லும் வகையில் நம்ம எஸ்டிஆர்எஃப் தமிழ்நாடு முழுவதும் செல்ல இருக்கிறாங்க. அதை குறித்து டீட்டெயிலாக நம்மளோட மன்மு அமைச்சர் அவர்கள் கூடுதலாக அந்த விழிப்புணர்வு பணியை பற்றி விரிவாக சொல்வார். நாங்கள் இன்றைய தினம் பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 593 இன்டர் டிஸ்ட்ரிக் செக் போஸ்ட்டு, 87 இன்டர் ஸ்டேட் செக் போஸ்ட்டை தொடர்ந்து கண்காணித்து வந்து அதில் தவறு செய்கிறவங்க மேலே சுமார் 30,315 பேர் மேலே நடவடிக்கை எடுத்து கேசஸ் புக் பண்ணியிருக்கோம். பொது இடங்களை சராசரியாக 32,221 பொது இடங்களை நேற்றைய தினம் கிளீன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்ம ஹோம் குவாரண்டைன் நீங்கள் உங்களுக்கு தெரியும், அதில் சுமார் நம்ம டார்கெட் பண்ணுற இதில் 88,736 பேரை கண்டறிந்து அந்த ஹோம் குவாரண்டைன் பணியையும் செய்திருக்கிறோம். அதே மாதிரி இப்போ வந்து மிக முக்கியமாக நம்மளோட இந்த தப்லீகே ஜமாத் மர்காஸ் டீமில் சென்று வந்தவங்களுக்கு தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் அவர்களின் கட்டிடத்திலும் சொன்னதை இரவு பகலாக காவல்துறை, வருவாய்த்துறை, அதே மாதிரி நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மற்றும் அந்த சமுதாயத்தோட தலைவர்களோடு இணைந்து அவங்களை வந்து கண்டறிந்து அப்படியே நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன் குவாரண்டைன் கொண்டு செல்லும் பணியும் தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிற கருத்தை சொல்லி மீண்டும் இந்த லாக்டவுன் பீரியடில் முழுமையாக நமக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும்ங்கிற நோக்கத்தில் தான் எஸ்டிஆர்எஃப் பயன்படுத்தியதற்கும் நான் எஸ்டிஆர்எஃபோட கமாண்டர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த பணி தொடர்ந்து மாநிலம் முழுவதும் நடக்கும். நம்மளோட இதர பணிகளும் தொடர்ந்து அந்த கை கழுவும் பழக்கம், சோஷியல் டிஸ்டன்சிங், அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லும் பணிக்கு அனைத்து உதவிகள் செய்வது, பாஸ் கொடுப்பது போன்றவை நடக்கும். அதே மாதிரி மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மிக முக்கியமாக இந்த பணியை செய்யும் கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ், சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அனைவரும் உள்ளாட்சி தலைவர்களாக இருக்கட்டும், பர்மனெண்டாக இருக்கட்டும், டெம்பரரி இருக்கட்டும், அவங்களும் அந்த க்ளவுஸ் அணிய வேண்டும், அதே மாதிரி மாஸ்க் அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும், அதே மாதிரி பூட்ஸ் போன்றவை, அதே மாதிரி உணவு வழங்க வேண்டும்ங்கிற அந்த உத்தரவும் நம்ம எஸ்டிஆர்எஃப் மூலமாக அவங்களுக்கு எந்த துறையாக இருந்தாலும், காவல்துறையாக இருக்கட்டும், அதே மாதிரி கன்சர்வன்சினா உள்ளாட்சி அமைப்பாக இருக்கட்டும், இல்லையா நம்ம மருத்துவத்துறையாக இருக்கட்டும், அதற்கு தேவையான நிதியுதவி அளிப்பதற்கும் எஸ்டிஆர்எஃப் மூலமாக உத்தரவு பிறப்பிக்க ஆணையிட்டுள்ளார்கள். அதையும் அனைத்து மாவட்ட ஆட்சியரை கண்காணிக்கிறதுக்கும் சொல்லியிருக்கோம். அது இந்த ஃபிகர்ஸ் வந்து டோட்டலி நம்ம வந்து 956 பேருங்க. அது இல்லாமல் நம்மளோட அந்த ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் சுமார் 43,409 பேர் இருக்காங்க, அவங்களையும் இந்த விழிப்புணர்வு, ஏனென்றால் 95%,
முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு 5% வந்து அந்த வீம்புக்காக அந்த மாதிரி பண்ணும்போது தான் மிகப்பெரிய ஒரு நமக்கு சேலஞ்ச். நேற்று நீங்களே பார்த்துருக்கீங்க, டெல்லியில் ஒரு இடத்துல ஒரு தவறு நடத்தினாலே இந்தியா முழுக்க மிகப்பெரிய சேலஞ்ச் இருந்தது. அந்த மாதிரி சேலஞ்ச் வரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் இந்த விழிப்புணர்வை நம்ம எவ்வளோ ஊடகங்கள், பொதுமக்கள், பார்வையாளர்கள், முதலமைச்சர் நேரடியாக களத்தில் இறங்கி அந்த பணிகள்லாம் செய்தால் கூட அதை இன்னும் வலுப்படுத்தும் நேரத்தில் முதலமைச்சர் ஆணையை வந்து மக்கள் இடத்தில் கொண்டு செல்வதற்கு இந்த முயற்சி எடுக்கணும் சொல்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அனைத்து துறையினரும் இப்போ வந்து நம்ம தப்லீகே ஜமாத் மர்காஸ் டீம் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த பணியில் சுமார் நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணி 1122 நபர்களை கண்டறிந்து அதில் சுமார் 411 பேர் வந்து டெல்லி மற்றும் இதர மாநிலத்திலே இருக்காங்க, அதை கண்டறிஞ்சிருக்கோம். மீதமுள்ள 711 பீப்புளில் 617 பேரை கண்டறிந்து அவங்களுக்கு போத் இன்ஸ்டிடியூஷனும் ஹோம் குவாரண்டைன் பண்ணிட்டாங்க. அந்த ஹோம் குவாரண்டைன் பண்ணுறவங்களையும் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொண்டு வரணும், அந்த ஆஸ்பத்திரி அந்த மாதிரி குவாரண்டைனில் கொண்டு வரணுங்கிற ஆணையை வந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை கண்காணிப்பாளரோட சுகாதாரத்துறையோட கண்காணித்து வராங்க. சுமார் 90 பேர் இது வரைக்கும் நமக்கு வந்து அந்த பணியில் போர்க்கால அடிப்படையில் களத்தில் நம்ம இருக்கோம். இது மட்டுமின்றிங்க, இது நம்ம ஏதோ ஒரு சம்பவத்தை மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இடங்களில் மக்கள் கூடும், கோயம்புத்தூரில் ஏதாவது வெளி ஊரில் எந்த மக்கள் கூடும் இடங்களாக இருக்கலாம், அதே மாதிரி மற்ற திருவண்ணாமலை, அதே மாதிரி நம்ம வெள்ளூர், ஏன்னா பல பெரிய ஆஸ்பத்திரிகள் அங்கே இருக்குது, அதே மாதிரி விழுப்புரத்துக்கு பகுதியில் பாண்டிச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூடும் இடங்கள் இருந்தாலும் அந்த இடத்துலையும் கூடுதல் கண்காணிப்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கிராம அளவில், ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பிஓவுக்கு தான் தெரியும், கிராம தலையாரிக்கு தெரியும், இந்த மாதிரி சார் அங்கே போயிட்டு வந்திருக்காங்க, அவங்களை பயன்படுத்தி காவல்துறையும் நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கும் அதை பயன்படுத்தி முதலமைச்சர் வந்து இந்த பணியை போர்க்கால அடிப்படையில் முடித்துவிட வேண்டும் என்று முடித்துவிட்டிருக்கார்கள். அந்த பணியில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர் தானாக முன்வந்து வந்து அதில் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஓரளவுக்கு இருந்துகிட்டே இருக்குது. பட் அதற்கு காத்திருக்காங்க, இது நம்ம வந்து அந்த சமுதாய தலைவர் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, அவங்களோட பயன்படுத்தி அந்த தகவலை சேகரித்து அந்த செல் நம்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடித்து இது ஒரு ரொம்ப இமாலய பணியை அவங்க அந்த மாதிரி செஞ்சு நல்ல ஒத்துழைப்பு எல்லாருமே அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுட்டாங்க. முதல்ல கூட ஏதோ ஒரு சமுதாயத்தை சார்ந்த இது அப்படி கிடையாதுங்க, தயவுசெய்து ஒருத்தர்னால நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல பலர் மிக முக்கியமான தகவல் வந்து நம்ம வந்து இந்த களத்தில் இந்த சென்று வந்த அந்த ஏரியாலையும் முழுமையாக அவங்களே ஸ்கிரீன் பண்ணுறதுக்கான பணியை மாவட்ட ஆட்சியர் மூலமாக சுகாதாரத்துறையை பயன்படுத்தி வருவாய்த்துறையினர் ஒருங்கிணைத்து அந்த பணியை செய்து கொண்டார். நேற்றைய தினத்தி 17 பேர் நேற்றைய தினம் அந்த ஃபிகருக்கு மேலே 600, நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேங்க, அந்த 1122 நம்ம வந்து 617 411 பேர் ஏற்கனவே டெல்லியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி இப்போதைக்கு நமக்கு உடனடிக்காக மீதமுள்ள 711 பேரில் 617 பேரை கண்டறிஞ்சிருக்காங்க. மீதமுள்ளவர்களையும் போர்க்கால அடிப்படையில் கண்டறிந்து சில பேர் சம்டைம் வெளிநாடு கூட சென்றிருக்காங்க. இந்த பணி போர்க்கால அடிப்படையில் முடிவடைங்கிற நம்பிக்கையோடு மாவட்ட நிர்வாகம் காவல்துறை நேரடி உதவியுடன் பணி செய்து கொண்டிருக்கிறது. தெளிவாக தலைமை செயலர் நேத்திக்கு மனு முதலமைச்சரோட ஏற்கனவே உள்ள ஆணையை வலியுறுத்தி இந்த ஆணைகள் அனைத்தும் பேரிடர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இன் அறிவிக்கையின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது. உள்துறையின் ஆணையை மீண்டும் தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறையின் கீழ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டின் கீழ் தெளிவாக யார் யார் பண்ணக்கூடாதுங்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு முன்மாதிரியாக தான் இந்த ஆணையை போட்டாங்க. அதன் பிறகு இந்தியா முழுவதும் போட்ட ஆணையை டிஎம் ஆக்ட் மூலமாக ஆணையை மார்ச் 25ஆம் தேதியிலேருந்து அந்த 21 நாள் இது பண்ணிட்டாங்க. ஸோ தயவுசெய்து குழப்பம் வேண்டாம், அதில் எக்ஸெப்ஷன் உள்ள இஷ்யூஸ் தெளிவாக இருக்கு. சார் மைக் சார் கொஞ்சம் தள்ளி மைக் சார் மைக்
இல்லைங்க, எக்ஸப்ஷனை தவிர்த்து ஏதாவது தவறுதலாக ஏதாவது தனியார் நிறுவனங்கள் அப்படி கூப்பிட்டு அவங்க மேலே சட்டப்படியாக டிஎம் ஆக்டின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும். மீண்டும் மீண்டும் அந்த செக்ஷன் 50-60 செக்ஷன் வரைக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும். டிஎம் ஆக்ட் செக்ஷன், அதே மாதிரி ஐபிசி 108-88 ரெலவெண்ட் செக்ஷன் மூலமாக இந்த மாதிரி இவ்வளோ விரீத முயற்சி எடுக்கும்போது யாராவது அதை தவறு செய்வதற்கு உடந்தையாக இருந்தாலும் நேரடியாக ஈடுபட்டாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு வந்து ஏற்கனவேங்க நம்ம மனு முதலமைச்சர் ஆணைக்கினங்க அந்த பாஸ் சிஸ்டமை ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கோம். சில இடத்தில் இது வரும்போது 24/7 அதற்கான ஒரு குழு இருக்கு. நம்மளுடைய 12 குழுக்களில் ஒரு குழு வந்து இந்த அத்தியாவசிய பொருட்களை தடையின்றி செல்வதற்கு போட் இன்டர் அண்ட் இன்ட்ராஸ்டேட்டுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த குழு கவனத்துக்கு கொண்டு வரலாம். அதே மாதிரி 24/7 நம்மளோட இந்த ஸ்டேட் யோசியும் ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த குழுக்கு கொண்டு போக செல்ல முடியலன்னா இந்த 24/7 எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டருக்கு அந்த தகவல்கள் நாங்களும் இந்த டெலிகன்ஸ்லாம் பார்க்கும்போது எங்க நாலேஜ் வந்தாலும் நேரடியாக அந்த கலெக்டர்கிட்ட பேசி அந்த ஏற்கனவே இதற்கெல்லாம் வந்து முதலமைச்சரே பதில் சொல்லியிருக்காங்க. பட் ஜென்ரலாக நான் என்னோட முன்னுரையிலையும் சொல்லியிருக்கேங்க, எல்லா வகையான ஏரியாஸையும் நம்ம மாவட்ட ஆட்சியரும் காவல் துறை கண்காணிப்பாளர்களும் எங்கே நமக்கு வந்து சுகாதார பொது சுகாதார ஆங்கிளில் இந்த மாதிரி கண்காணிப்பு தேவைப்படுதோ அந்த சர்வேலன்ஸை ரொம்ப டீப்பாக பண்ணிவிட்டு நம்ம சுகாதாரத்துறையோட பணியாளர்கள் நம்ம அங்கன்வாடி பணிப்பாளர்கள் எல்லாரையும் ஈடுபடுத்தி வருவாய்த்துறை மற்றும் நம்மளோட ஃபீல்டு லெவல் உள்ளாட்சி அமைப்பையும் ஈடுபடுத்தி பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு தேவை. மனு முதலமைச்சர் ஏற்கனவே 500 கோடி அறிவித்திருக்கார்கள். ஏற்கனவே 60 கோடி வந்து முதல் கட்டமாக இந்தியாவிலேயே இதை அறிவிக்காத நிலையில் முதலமைச்சர் தான் 60 கோடி ரூபாய் அறிவித்தார்கள். அதன் பிறகு 97 கோடி ரூபாய் மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் நம்மளோட காவல்துறை நம்மளோட கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிஜிபி அலுவலகத்துக்கு அதை ரிலீஸ் பண்ணாங்க. அதன் பிறகு இன்னொரு 150 கோடி ரூபாய் மருத்துவ இதுக்காக பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 500 கோடி ரூபாயும் அவங்க பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த அனைத்து செலவினங்களும் எஸ்டிஆர்எஃப்ல தேவைக்கேற்ப அவங்களுக்கு இந்த அத்தியாவசியம் எந்த நிதி ஒரு தட்டுப்பாடு இல்லைங்கிற ஆணையை மன்மோகன் முதலமைச்சர் வந்து எங்கள் துறைக்கும் அந்த தேவைக்கேற்ப அந்த ரிக்வஸ்ட் வரும்போது மன்மோகன் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து அதை சாங்ஷன் செய்து கொண்டே இருக்கிறோம். இது தொடர் பணி தொடரும். அது இல்லாம 3280 இது இல்லாம அமைச்சர் சொன்ன அந்த கருத்தை தயவுசெய்து அந்த மெடிக்கல் இஷ்யூஸ் நம்ம இப்போ வந்து இதர மெடிக்கல் இல்லாத மற்ற இஷ்யூஸ்க்கு நாங்கள் பேட்டி கொடுக்கணும். நம்ம மனு அமைச்சர் பேசுவோம். உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத கொரோனா வைரஸ் என்கிற எதிரியை வீழ்த்துவதற்காக ஒட்டுமொத்த தமிழினத்தை காப்பாற்றுவதற்காக இரவு பகலாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் பல்வேறு சீரிய நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மக்கள் பாராட்டுகின்ற நடவடிக்கைகளை உங்களை போன்ற ஊடகங்களும் பாராட்டுகின்ற நடவடிக்கைகளை இரவு பகலாக விழித்திருந்து ஒவ்வொரு துறை வாரியாக நேரில் ஆய்வு செய்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் முழுமையாக பெற்று இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்ற முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு வருவாய் மாவட்டங்களும் 37 வருவாய் மாவட்டங்களிலும் 144 தடை உத்தரவில் இதனுடைய முக்கியத்துவத்தை புரியாமல் வெளியே வருகின்ற மக்களுக்கு அறிவுரை வழங்கி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். அதில் எங்களுடைய பேரிடர் மீட்பு படை நம்முடைய ரிலீஃப் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் சொன்னதைப் போல கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய்த்துறையுடைய அரசு செயலாளர் அதிலே மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய கூடுதல் டிஜிபி மகேஷ் அகர்வால் ஐபிஎஸ் அவருடைய தலைமையில் இயங்குகிற இந்த மாநில பேரிடர் மீட்பு படை, இது மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் மீட்பு படைக்காக முதல் முதலே இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தேசிய பேரிடர் மீட்பு படைக்கு முன்மாதிரியாக வைத்து
இந்த படை உருவாக்கப்பட்டு அதனுடைய கமாண்டராக மகேஷ் அகர்வால் அவர்கள் செயல்படுகின்றார்கள். இப்போது கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா வைரஸிலிருந்து மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் அனைத்து துறைகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிலே வருவாய்த்துறையினுடைய கிராம நிர்வாகத்தில் இருந்து கோட்டாட்சியர் வட்டாட்சியர் என்று பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே நம்முடைய பேரிடர் மீட்பு படை தொடர்ந்து இத்தனை நாட்களாக காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்காக சீருடை அணியாமல் அவர்கள் பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள். தற்போது மக்களுடைய கவனத்தை எளிதிலே ஈர்க்கின்ற வகையில் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அறிவுரையின் அடிப்படையில் இந்த படையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக ஏறத்தாழ 1000 படை வீரர்கள் இதில் முழுமையாக ஈடுபடுத்துவது என்பதும் நம்முடைய ரிலீஃப் கமிஷனர் அவர்கள் சொன்னதைப் போல 44,000 மேற்பட்ட நம்முடைய ஃபஸ்ட் ரெஸ்பான் முதல் நிலை மீட்பாளர்கள் அவர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தலாம் என்கிற அறிவுரையும் மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்கி ஆங்காங்கே ஏற்படுகிற அங்கே கவனக்குறைவாகவோ அல்லது போதிய விழிப்புணர்வு இல்லாமலோ மக்கள் வெளியே வருகிற போது இந்த கொரோனா வைரஸினுடைய தொற்றினுடைய வீரியத்தை எடுத்து சொல்லி நமக்கே தெரியாமல் இந்த நோய் நாம் வெளியே வருகிற போது இந்த தொற்று பரவுகிறது என்கின்ற விழிப்புணர்வை உலகம் முழுவதும் வலியுறுத்தி வந்தாலும் கூட இன்னும் கவனக்குறைவாக இருக்கிற இந்த குறைந்த சதவீதத்தினருக்கும் இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கின்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்த பணியை இப்போது இங்கே தொடங்கி வைத்திருக்கின்றோம். உழைப்பாளர் சிலைக்கு அருகே மாண்புமிகு அம்மா அவருடைய புரட்சித்தலைவருடைய அண்ணா அவருடைய இந்த நினைவுக்கு இடத்திற்கு பக்கத்திலே எழிலகத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த சோதனை சாவடியிலே தொடங்கி வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இந்த படைப்பிரிவினரை மகேஷ் அகர்வால் ADGP IPS அவர்கள் பிரித்து அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் மக்களிடத்தில் ஈடுபடுகிற போது இன்றைக்கு நாம் சுய தனிமையை கடைபிடிக்க வேண்டிய அந்த அவசியத்தையும் நாம் அத்தியாவசிய தேவைக்காக மருத்துவ சிகிச்சைக்காக அல்லது இறப்புக்காக அல்லது திருமணத்திற்காக போன்ற சுப நிகழ்ச்சிக்காக மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதியை பெற்று நாம் வெளியே வருகிற போது கண்டிப்பாக அந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், இந்த சுய தனிமை தான் இதற்கு ஒரே தீர்வு என்கின்ற அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த விழிப்புணர்வுக்கான முக்கியத்துவத்தை மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு இந்த பணியை துவங்கி வைத்திருக்கிறோம். இந்த பணியிலே 1000 மீட்பு படை வீரர்களும் ஏறத்தாழ 45,000 முதல்நிலை மீட்பாளர்களும் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய வழிகாட்டுதலோடு அந்தந்த சோதனை சாவடிகளிலே ஒரு விரிவான மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரையின்படி விரிவான இந்த துண்டு பிரசுரம் வேண்டுகோளாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அச்சடித்த அந்த துண்டு பிரசுரம் எல்லோரும் கொடுப்பது அவர்கள் கவனத்தை ஈர்ப்பது ஒரு புறத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டுகோளாகவே ஒரு கடிதம் போல இந்த வேண்டுகோளை பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் வெளியிட்டிருக்கிறோம். இதில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான கடைபிடிக்க வேண்டிய அனைத்து நடைமுறைகளும் இதில் உள்ளடங்கி இருக்கிறது. இதை தமிழகம் முழுவதும் கொண்டு சேர்க்கிற இந்த பணியிலே இப்போது இது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். ஏனென்றால் இந்த 21 ஊரடங்கிலே நாம் இன்றைக்கு 8வது நாளிலே இருக்கிறோம். இன்னும் நாம் பயணிக்கின்ற தூரத்தை கருத்திலே கொண்டுதான் இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலும் குறிப்பாக நாளைய தினம் மாண்பு முதலமைச்சர் ஏழை எளியவர்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த சிறப்பு தொகுப்பு 3280 கோடியிலே நாளைய தினம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த பணிகளும் நடைபெற இருக்கிறது. ஆகவே மிக எச்சரிக்கையாக நாம் இதை கையாள வேண்டும் என்கின்ற அறிவுரையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு நம்முடைய வீடியோ கான்ஃபரன்ஸ் அந்த தொலைக்காட்சியின் மூலமாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். அவரவர்கள் கையாளுகிற அந்த முறையை முதலமைச்சரிடத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரவர்கள் வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சிறப்பாக இருக்கும் என்கின்ற அந்த அறிவுரையோடு மாவட்ட நிர்வாகத்தினுடைய வசதிகளுக்கு ஏற்ப என்றால் இப்போது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நம்முடைய ஊடக நண்பர்களுக்கு தங்கள் செய்திருக்கிற ஏற்பாட்டினை எங்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு விழிப்புணர்வு வருகின்ற வகையில் நேரம் குறிப்பிட்டு நாள் குறிப்பிட்டு இடம் குறிப்பிட்டு அந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்கக்கூடியதை அறிவுறுத்தித்தான் அந்த டோக்கன் வழங்கப்படுகிறது. ஆகவே அந்த மக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் என்பதையும்
ஏனென்றால் நமக்கு கடவுளருடைய பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிற விலை மதிக்க முடியாத இந்த உயிரை காப்பாற்றுவது. ஆகவே நாம் காவல்துறையோ வருவாய்த்துறையோ மக்கள் துறையோ யார் எந்த துறை வேண்டுமானாலும் ஏமாற்றிவிட்டு நாம் வெளியே வர முடியும். ஆனால் கொரோனா வைரஸை ஏமாற்றி நாம் தப்பிக்க முடியாது என்கின்ற அந்த விழிப்புணர்வை மக்கள் பெற்றாலே நாம் 100% இதில் நாம் காப்பாற்ற முடியும் என்பது அந்த நம்பிக்கையிலே இந்த சிறப்பான ஏற்பாட்டை மாண்பு முதலமைச்சருடைய ஆணைக்கிறங்க தொடங்கி வைத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். பொதுவாக 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை நாம் சென்னையிலிருந்து கருவூலங்களுக்கு அந்தந்த மாவட்ட வருவாய் கருவூலங்களுக்கு நாம் அனுப்பப்படும். அது 5ஆம் தேதிக்குள்ளாக கருவூலத்திலே அது வரவு வைக்கப்பட்டு அதற்கு பிறகு அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு அது 10ஆம் தேதியிலிருந்து கொடுக்கக்கூடிய வகையில் நாம் அதிகபட்சமாக 15ஆம் தேதிக்குள்ளாக இதை ஒவ்வொரு மாதமும் 2 விதமாக நாம் கொடுக்கின்றோம். இந்த முதியோர் இதில் வெளியே வர முடியாமல் அதேபோல் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கெல்லாம் ஏறத்தாழ 230,000 பேர்களுக்கு ஏற்கனவே நாம் தபால் நிலையத்தின் மூலமாக நாம் இஎம்ஓ மூலமாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மற்ற ஏறத்தாழ நம்ம 30 லட்சம் பேர்களுக்கு வங்கிகள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போது நிலவுகிற இந்த அசாதாரண சூழ்நிலையை கருத்திலே கொண்டு இந்த 32,30,000 பேர்களுக்குமே அவர்கள் வீடுகளுக்கே செல்ல வேண்டிய அந்த சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலே அதை மாவட்ட நிர்வாகம் இதற்கென்று டெப்டி கலெக்டர் சமூக பாதுகாப்பு திட்டம் இருக்கின்றார்கள், இதற்கென்று வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும், இதற்கென்று நம் தபால் துறையோடும் நாம் வங்கியுடைய சேவையாளரோடும் தனியாக நாம் ஒரு ஆய்வுக்கூட்டத்தினை நடத்தி இது முதியோர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான அத்தியாவசிய தேவையாக இருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு வீட்டிலே சென்று கிடைக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் கொடுத்த அறிவுரையை இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்திற்கும் எங்களுடைய வருவாய்த்துறையினுடைய அரசு செயலர் அவர்களும் இதை கையாளுகிற எங்களுடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் ரிலீஃப் கமிஷன் அவர்களும் இதற்கு பொறுப்பு வைக்கிற வெங்கடாச்சலம் ஐஏஎஸ் அவர்களும் இந்த சிறப்பு ஏற்பாட்டின் அடிப்படையில் வேண்டுகோள் விடப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த நடவடிக்கை எந்த அளவில் இருக்கிறது என்பதையும் நாங்கள் கண்காணித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இது நல்ல பலனை தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இல்லை, 99% விழிப்புணர்வு இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் சுற்றி வந்து பார்த்தீர்களானால் 8.5 கோடி இருக்கக்கூடிய தமிழக மக்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சதவீத கணக்கில் நாம் பார்க்கிற போது அந்த குறைவான சதவீதத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் விழிப்புணர்வு, ஏனென்றால் இது ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டால் கூட இது பரவக்கூடிய ஒரு நிலை இருக்கிற காரணத்தினாலே அந்த 1% என்றாலும் அதிலும் நாம் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அறிவுரையின் அடிப்படையிலே தான் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்றோம். நீங்கள் சொல்வதை போல பரவலாக இந்த நிகழ்வை எடுத்து செல்கிற போது அங்கே நமக்கு சமூக அந்த இடைவெளியை கடைபிடிப்பதும் அங்கே நாம் அந்த விதிமுறைகளை மீறக்கூடிய ஒரு செயல் வந்துவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே தான் இதில் பயிற்சி பெற்றவர்களை இப்போது வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்கள் அந்த பகுதியில் அனைவரையும் அறிந்தவர்கள், அவர்கள் பழக்கமானவர்கள், பரிச்சயமானவர்கள், அவர்கள் இந்த பணியை மேற்கொள்கிற போது அது அவர்களுக்கு உத்தாசையாக இருக்கும். அதேபோல் இப்போது பேரிடர் மீட்பு படையில் இருப்பவர்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த நிகழ்வை கையாளுகிற போது அது மிகவும் சாலச்சிறந்ததாக இருக்கும். இந்த முதல்நிலை மீட்பாளர்கள் ஏறத்தாழ 45,000 பேர்கள் அதில் ஈடுபடுத்துவதற்கு தற்போது நாங்கள் உத்தரவு பிறப்பித்து வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். அவர்கள் ஈடுபடுகிற போது அந்த சமுதாயத்தில் அவர்கள் நன்கு அறிமுகமானவர்கள் இந்த பணியை மேற்கொள்ளும் போது எளிதாகவும் விரைவாகவும் முழுமையாகவும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது மிக வசதியாக இருக்கும். இல்லை, இதை மருத்துவ இல்லை நாங்கள் பொறுத்தளவு இல்லை, நீங்கள் அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரிலீஃப் கமிஷனர் சொன்னார், அது மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அதற்கான சிகிச்சைகள் முழுமையாக அது உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தலும் நம்முடைய மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தலையும் முழுமையாக 100% கடைபிடித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ சார் அது மட்டும் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து சாங் வாட்ஸ்அப் நம்ம அந்தந்த எல்லாத்தையும்
சார்